இன்றைய புனிதர் புனித லயோலா இஞ்ஞாசியார். இஞ்ஞாசியார் ஸ்பெயின் நாட்டிலுள்ள லயோலா என்னும் இடத்தில் 1491 பிறந்தார். இவர்தான் குடும்பத்தின் கடைசி பிள்ளை. இவருடைய குடும்பம் அரச குடும்பம். எனவே செல்வச் செழிப்பில் எல்லாவிதமான இன்பங்களையும் அனுபவித்து வாழ்ந்து வந்தார். இவருடைய கனவெல்லாம் மிகச்சிறந்த போர்வீரனாக மாற வேண்டும் என்பதே ஆகும். 1521 ஒரு நாள் பிரான்ஸ் நாட்டு இராணுவம் இவர் இருந்த பம்பிலோனா கோட்டையை சுற்றி வளைத்து கொண்டது. நீண்ட நேரம் நடைபெற்ற போராட்டத்தில் இவருடைய கால்களில் கடுமையான காயம் ஏற்பட இவர் நிலைகுலைந்து போனார். பின்னர் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டார். அப்போது இவர் அங்கே இருந்தவர்களிடம் வாசிப்பதற்கு புத்தகம் ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தையும் புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தையும் இவருக்கு கொடுத்தார்கள். அப்புத்தகத்தை மிக ஆர்வமாக படித்தார். இயேசுவின் வாழ்க்கை இவரை கவர்ந்திடவே அவரை போல தானும் வாழ வேண்டுமென்று முடிவெடுத்தார். ஜெப வாழ்வில் ஈடுபட்டார். அன்னை மரியின் மேல் ஆழ்ந்த பக்தி கொண்டார். எச்சூழ்நிலையிலும் அன்னையை பற்றி கொண்டு வாழ்ந்தார். ஓர் நாள் அன்னையின் தரிசனத்தையும் காட்சியாக பெற்றார். அந்த நிகழ்வு அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்புமுனையாக இருந்தது. அதன் பின் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று பாவமன்னிப்பு பெற்றார். கடுந்தவம் புரிந்தார். இடைவிடாமல் பல மணி நேரம் தொடர்ந்து தியானம் செய்தார். பின்னர் பாரிஸ் நகர் சென்று இறையியல் படித்தார். லத்தீன் போன்ற மொழிகளை கற்றுக்கொண்டு தன்னை மேலும் மெருகேற்றிக் கொண்டார். அங்கேதான் அவர் பிரான்சிஸ் சவேரியார், பீட்டர் பேபர் போன்ற 6 இளைஞர்களை சந்தித்தார். அவர்களை கொண்டு இயேசு சபை என்னும் புதிய சபை ஒன்றை த்ரோம் நகரில் தோற்றுவித்தார். குருத்துவ பயிற்சிகளை மேற்கொண்ட இஞ்ஞாசியார் 1538 குருவாக மாறினார். இஞ்ஞாசியார் ஏற்படுத்திய இயேசு சபை கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்ற 3 வார்த்தைப்பாடுகளோடு சேர்த்து நோயாளிகளை சந்திப்பதுமாக, சிறையில் இருந்தோரை பார்க்க செல்வதுமாக, மறைக்கல்வி கற்றுத்தருவதுமாக பற்பல பணிகளை செய்தார். இஞ்ஞாசியார் பல புத்தகங்களை எழுதி அதன் வழியாகவும் மறைப்பணியை ஆற்றினார். இவரும் இவரின் சபை குருக்களும் திருச்சபையின் சீரமைப்பில் சிறப்பான பங்கெடுத்தனர். இன்று இவரால் உருவாக்கப்பட்ட இயேசு சபை உலகெங்கும் பரவியுள்ளது. இப்படி ஓய்வில்லாமல் இறைப்பணி செய்த இஞ்ஞாசியார் 1554 ஜூலை 31 இந்த மண்ணுலக வாழ்க்கை துறந்தார். 1622 இவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். வழிநடத்தும் எம் இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் வழியாக நீ இயேசு சபையை உருவாக்கினீர். இதோ உம் பாதத்தில் அச்சபை சகோதரர்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும். நாங்கள் தாராளமாக இருக்கவும் உமக்கு உகந்தது போல் நாங்கள் உமக்கு சேவை புரிய கற்பித்தருளும். உமது எண்ணம் நிறைவேற நாங்கள் தெரிந்து நடக்கவும் செய்தருளும். ஆமென்.